மாசமா இருக்கும்போது எதுக்கு பாத்திரம் தேய்ச்சுங்கிற இங்கிட்டு வா நீ பாத்திரம் தேய்க்க தேவையில்லை ஒண்ணும் தேய்க்காத வா அப்ப சரி மாசமா இருக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிய குழந்தையும் உன்ன மாதிரி சோம்பேறி ஆயிட போகுது எழுந்திச்சு வேற ஏதாவது வேலையை பாரு என்ன அங்க போனா வேலை பார்க்காதன்றீங்க இங்க வந்தா வேலை பாருன்றீங்க என்னதான் பண்றது நானே தரையில பிரெக்னண்டா வந்தவ இங்க வந்து இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் நினைக்க வேணாங்க என்ன பண்றது ஒவ்வொரு வீட்லயுமே இந்த மாதிரிதான் பிரெக்னண்டா இருக்கும் போது சில பல கட்டுக்கதைகள் உருட்டுகள் அப்படிலாம் விட்டுட்டு இருக்காங்க அந்த உருட்டுகளை பத்தி தான் இப்ப நான் சொல்ல வரேன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த உருட்டு கிடையாது இது வேறது மித்து ஃபேக்ட் பிரெக்னண்டா இருக்கும் போது என்னென்ன மித்து இருக்கு என்னென்ன ஃபேக்ட் இருக்கு அதை பத்தி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி 90s கிட்ஸுக்கு ஒரு ஃபேவரான பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன் நம்ம 90s கிட்ஸ் வந்து ஸ்கூல் டைமில் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா ஏன் நானே கூட அப்படி தான் யோசித்தேன் தாலி கட்டுனா குழந்தை பிறந்துருமோ முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துருமோ அப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ தானே தெரியுது என்ன அப்படின்றது சரி வாங்க மித் அண்ட் ஃபேக்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டயத்தில் வந்து தேட்டர் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அது குழந்தை பயந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ ஒரு கிணத்துல வந்து ஒரு மனுஷன் உள்ளே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லாங்காக இருந்தால் நீங்கள் கத்துறீங்கன்னா அது எக்கோவாக தானே போய் அந்த மனுஷனை கேட்கும் அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் நீங்கள் எவ்வளோ சவுண்டாக வச்சாலுமே அந்த குழந்தைக்கு அவ்வளோவே மட்டும்தாங்க போகும் அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஆனால் டெலிவரி டைம் நெருங்குற நேரத்தில் நீங்கள் தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க அதே மாதிரி ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அனிமல்ஸ்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா அது தேவையில்லாத பாக்டீரியாஸ் உள்ளே வந்து எதனா இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ அதனால குழந்தைக்கு எதனா எஃபெக்ட் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இதில் கொஞ்சம் ட்ரூத் இருக்குது மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா ஒரு குழந்தை வந்து வயிறு பெருசாக இருந்தால் பெண் குழந்தை வயிறு சின்னதாக இருந்தால் ஆண் குழந்தை அதே மாதிரி ஹார்ட் பீட் வச்சு சொல்லுவாங்க 150 மேலே இருந்தால் ஆண் குழந்தை 150 உள்ளே இருந்தால் பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க மெத்து தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் வேகமாக ஓடிட்டு வந்தால் கூட என்னோடய ஹார்ட் பீட் வந்து அதிகமாக தான் கேட்கும் என்னோட ஹார்ட் பீட் பேஸ் பண்ணி தான் என்னோட குழந்தை ஹார்ட் பீட்டும் இருக்குமே தவிர அதுக்குன்னு தனியாக ஏறி இறங்குறதுலாம் கண்டிப்பாக இருக்காது ஸோ இதையுமே நீங்கள் நம்ப வேண்டாம் நாலாவதாக இருக்கிற மித் என்னன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருமே வந்து மாங்காய் சாப்பிட விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் மித்தும் இருக்குது கொஞ்சம் ஃபேக்ட்டும் இருக்குது என்னன்னா மொதல் 3 வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு புளிப்பாக சாப்பிடணும் அப்படின்றதே தோணும் ஏன்னா மொதல் 3 வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தாளிச்ச ஸ்மெல்லோ சாப்பாடோ இந்த பருப்பு ஐட்டங்களோ எதுவுமே சாப்பிட முடியாது அதனால அவங்க புளிப்பாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே காரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால மாங்காவோ இல்லை காரமாக எதனா அதை உப்பு போட்டோ ஏதோ பொடி போட்டோ வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அது கொஞ்சம் மித்து இருக்குது கொஞ்சம் ஃபேக்ட் இருக்குது அதே மாதிரி கீ நல்லெண்ணெய் எல்லாமே சேர்த்து சாப்பிடுங்க குழந்தை வந்து நல்லா புஜிட்டிக்காக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது புஜிட்டிக்காக வளராது ஒன்றும் வளராது நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோதான் சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதில் வந்து எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கோ அந்த ப்ரோட்டீன் மட்டும்தான் குழந்தைக்கு போகுமே தவிர சாப்பாடுலாம் ஃபுல்லாக அப்படியே குழந்தைக்கெலாம் போகாதுங்க ஸோ அதனால் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி நீயும் சாப்பிடணும் குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்கிறதே இதுதான் பெரிய மித்து அப்படின்னே சொல்லலாம் நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அவங்களாலேயே சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது குழந்தைக்கும் எப்படி சேர்த்து சாப்பிட முடியும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ப்ரோட்டீன் மட்டும்தான் குழந்தைக்கு போகும் அந்த ப்ரோட்டீனை வச்சு தான் குழந்தையோட வெயிட் இருக்குமே தவிர ஃபுல்லாலாம் போகாது ப்ரெக்னன்சி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தான் வெயிட் போட்ட மாதிரி தெரியவீங்க கடைசியாக காஃபி குடிக்கலாமா காஃபி அதிகமாக குடித்தா குழந்தைக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் எப்பயும் போல் வழக்கமாக ஒரு மார்னிங் ஈவினிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை நார்மலாகவே எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயுமே நிறைய அது சொல்லியிருப்பாங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யாராவது நிறைய அது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அமுச்சு விட்டு இங்கே பாருமா நீ இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க நீ எல்லாம் மூட நம்பிக்கையில் இருக்க சயின்டிஃபிக்காக இதுதான் ரீசன் அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லிட்டு போங்க ஐபிசி மங்கையிலேருந்து நான் உங்கள் விஜய் மோகனா இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்